पार्थ अंबेडकर मकुक्त तनिवे मेल இந்து மதத்தை விட்டு புத்த மதத்திலே சேர்ந்தாலும் பரவாயில்லை என்று சொன்னார். அவரே கூட புத்த மதத்திலே சேர்ந்து காட்டினார். என்ன காரணம்? இந்து மதத்திலே எல்லாம் உண்டு, இந்து மதத்திலே எல்லா உரிமையும் உண்டு என்று சொல்லப்பட்டாலும் கூட ஆழ்ந்து நோக்கினால் இந்து மதத்திலே நம்முடைய மதத்திலே நம்முடைய சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், மனு நீதி போன்றவைகள் எல்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், எங்கே நாம் ஏனென்று கேட்டுவிடுவோம் என்கின்ற பயத்தால், எப்படி என்று கேட்டுவிடுவோம் என்ற பயத்தால் பெரும்பாலான மக்களுக்கு ஏன் உரிமை கிடைக்கவில்லை என்று கேட்டுவிட்டால் என்ன செய்வது என்கின்ற அச்சத்தால், இது எப்படி நடக்க முடியும் என்று எங்கே கேட்டுவிடுவோம் என்கின்ற பயத்தால் தந்திரமாக என்ன செய்தார்கள் என்றால், சூத்திரன் படிக்கக்கூடாது, கீழ் ஜாதிக்காரன் படிக்கக்கூடாது. படித்தால் அறிவு வந்துவிடும் அல்லவா, படித்தால் கேள்வி கேட்போம் அல்லவா, அதற்காக படிக்கக்கூடாது. சும்மா படிக்கக்கூடாது என்றால் கேட்போமா? அதற்காக படித்தால் பாவம் என்றார்கள். வெறும் பாவம் என்றால் பயப்பட மாட்டோம் அல்லவா, படித்தால் நரகத்துக்கு போவாய் என்றார்கள். அதையும் மிஞ்சி அவனால் படிக்க வந்தால் அவனை பிடித்து அவனுடைய நாக்கை இழுத்து வைத்து கொள்ளிக்கட்டையால் பழுத்த காட்சியை இரும்பால் சுட்டார்கள். செய்தியாக மாத்திரம் அல்ல, இன்றைக்கு கூட நீங்கள் மனுதர்ம சாஸ்திரத்தை எடுத்து பிரித்து படித்து பார்த்தால் அது என்ன எழுதியிருக்கிறது என்றால், சூத்திரன் ஒருவன் படித்தால் அவன் நாக்கை இழுத்து வைத்து பழுக்க காய்க்கு இரும்பால் சுட்டு பொசுக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட மனுதர்ம சாஸ்திரம் இன்றைக்கும் கொளுத்தப்படாமல் தான் லைப்ரரியில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதில் கொளுத்தப்படவில்லை தவிர அதில் உள்ள கருத்துக்களை கொளுத்தியவர் பெரியார், அதில் உள்ள கருத்துக்களை காதலை போட்டு மீதித்தவர் பேரறிஞர் அண்ணா, அதில் உள்ள கருத்துக்களை தூக்கி கருதி எறிந்தவர் டாக்டர் அம்பேத்கர், இவர்களை எல்லாம் நீங்கள் மறந்துவிட முடியாது. எனவேதான்